நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவ பாட்டனின் தத்துவத்திற்கு ஏற்ப இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு தம்பி காலில் கேட்டான், திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு. அது எப்படி விளக்கம் சொல்றதுன்னு தெரில, ஆனால் விளக்கம் சொல்றதுக்கான ஒரே ஒரு இடம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் தான். அது குறிப்பாக இந்த சாத்தாங்குளம் ஒன்றியம். சாத்தான்குளம், பேய்குளம், கருங்குளம், தாதகுளம், அரசகுளம், வல்லகுளம், இழுப்புகுளம், சேரகுளம், பொட்டன்குளம், பொடியன்குளம் என்று கிட்டத்தட்ட இந்த சாத்தாங்குளத்தை சுற்றி மட்டும் கிட்டத்தட்ட பேய்குளத்தை சுற்றி 36 குளங்கள் உள்ள கிராமங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துக்கு பேருக்கு பின்னாடியும் குளம். பேய்குளம், இழுப்பகுளம், நான் பிறந்த ஊர் இழுப்பகுளம், சேரகுளம், தாதங்குளம், அரசகுளம், பேருக்கு பின்னாடி குளம் இருக்கு. ஆனா குளத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்ல. இதுதான் திராவிட மாடல். குளத்தை சுத்தி மரம் இருக்கணும், மரம் இருந்திருக்கணும், இல்ல குளத்துக்குள்ள தண்ணி இருந்திருக்கணும், இல்ல 70 ஆண்டுகள் ஆட்சி திமுக உருவாகி 50 ஆண்டுகள் ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்து 6வது முறை திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இப்ப சொல்றாங்க, நாங்கள் தமிழ்நாட்டின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வோம். நீங்க புடுங்கினது போதும், ஓரமா போங்க, போதும். என் அன்பிற்குரிய மக்களை, 2016 நாம் தமிழ்கட்சி தேர்தல் செயல்பாட்டு வரைவை வெளியிட்டோம். எங்கள் செயல்பாட்டு வரைவின் அடிப்படையில் பல கோடி பணி திட்டத்தை உருவாக்கணும். ஏன் பல கோடி பணி திட்டம்? நம்முடைய குளக்கரை சுத்தி நம்முடைய தாத்தாமார்கள், நம்முடைய பாட்டன்மார்கள் பனை மரங்களை நட்டார்கள். ஏன் பனை நட்டா? வெட்டி பைய கடையில நாடக மாதிரி வந்து பனை ஏறி புழைக்கிற நடல, பதனி குடிக்க நடல, கல் குடிக்க நடல, கருப்பட்டி எடுக்க நடல, அதுக்கும் மட்டும் நடல. பனை என்பது கற்பக விருட்சம், மற்ற எல்லா மரங்களுக்கும் சல்லிவேர், ஆணிவேர். பனைக்கு வந்து சல்லிவேரை கொண்டது. அந்த சல்லிவேர் என்பது எப்படி பிடிச்சுக்கும், அப்படி கெட்டியா நிலத்தை பிடித்துக் கொள்ளும். 1000 அடிக்கு கீழே, பூமிக்கு கீழே போய் தண்ணீரை செலுத்தும். தண்ணீரை உறிஞ்சாது. வெயில் மழை காலங்களில் தண்ணீரை உறிந்து கொண்டு வெயில் காலம் வருவது அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக அது கொடுக்கும். எப்படி தாகம் எடுத்த உடம்புலிருந்து தமக்கு இயற்கையாகவே குளுக்கோஸ் உருவாகிறதோ, அப்படி மண்ணுக்கு குளுக்கோஸை தண்ணீரை கொடுக்கக்கூடிய மரம் பனை மரம். 1920 பாரதி பாடுவது 30 கோடி முகமுடியால் என்று பாரதி பாடிய பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் 10 கோடி பனை மரம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பனை மரம் 5 கோடி. 1920 10 கோடி இருந்தது, 2023 100 கோடி பனை மரம் இருந்திருக்கணும். இல்ல, என்னாச்சு? வெட்டி வெட்டி செங்க சூளைக்கு வித்துட்டோம். பனையில மட்டும் 34 பனை. ஆண் பனை, பெண் பனை, கூந்த பனை, தாலிப்பனை, குமுதி பனை, சாற்றுப்பனை, சீவப்பனை, ஈழம்பனை, திப்புளிப்பனை, உடலற்பனை, கிச்சிலிப்பனை, குடைப்பனை, கூரப்பனை, இடுக்கம்பனை, தாதப்பனை, காந்தப்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, ஈரப்பனை, சீனப்பனை, திப்புளிப்பனை என்று நிலப்பனை, வாழப்பனை, சனப்பனை, அழகுப்பனை என்று 34 பனை மரங்கள் இருந்தது. இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்காது கேட்கிறேன். ஏன் இல்ல? கல்லுக்கு தடை, பதனி இறக்கணும் ஃபைன். ஆனா டாஸ்மாக சரக்கு ஓடலாம். தாமர பண்ணி தண்ணி ஓடலையா பிரச்சனை இல்ல, காவிரியில தண்ணி ஓடலையா பிரச்சனை இல்ல, வைகையில தண்ணி இல்லையா பிரச்சனை இல்ல, பாலாத்துல தண்ணி இல்லையா பிரச்சனை இல்ல, டாஸ்மாக் தண்ணி வரலையா பிரச்சனை. அந்த தண்ணி வரல கலவரமாயிரும். ஆஹா, ஐயோ, 10 ரூபா பாலாஜிக்கு கோபம் வந்துடும், நெஞ்சு வலி வந்துடும் வந்துடும். ஒரு குளத்துல கூட தண்ணீரை வைக்க முடியாத யார் காரணம்? மாறி மாறி ஓட்டு போட்டீங்கள திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். 2014 மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதே தொகுதிக்கு ஓட்டு கட்டு வந்தாங்க. நான் சின்ன பிள்ளை, ஜெயலலிதா பாக்குறதுக்கு ஓடி போனோம் அப்படியே ஆன்னு பாத்துக்கிட்டு, ஐயே என்ன கலர் அப்படின்னு ஓடி போனோம். எங்க அப்பாட்ட கூட கேட்டேன், ஏங்க எப்ப அதிமுக தொடர்ச்சி ஓட்டு, உனக்கு என்ன தெரியும் லூசு பேல, அந்த அம்மா என்ன கலரு அப்படின்னு போனாரு. நாங்களும் போனோம். இந்த சாத்தான் குளத்தில் என்று மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், நான் சாத்தான் குளத்தை நீலமேக வர்ணத்தை வெற்றி பெற வைத்தால் சாத்தான் குளத்தை தேவன் குளமாக மாற்றுவேன் என்று சொன்னாரா இல்லையா? நீங்க தேவன் குளமாக மாறி இருக்கிறதா? சாத்தான் குளம் என்ன இருக்கு? பேய்குளம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு இல்ல. விவசாயத்தை நம்பி இருக்கிற இந்த பகுதியில விவசாயம் செத்து போச்சு.
அதான் எங்களுடைய மரியாதைக்குரிய மண்டல செயலாளர் மரியாதை அண்ணன் ராஜசேகரன் சொன்னாங்க. தாமிரபரணியில 128 கிலோமீட்டர் ஓடுதுங்க. தாமிரபரணி பாபநாசம் தொடங்கி இங்கே பழைய காயல் வரைக்கும் 128 கிலோமீட்டர் ஓடுது. எத்தனை தடுப்பணைய கருணாநிதியும் இந்த ஜெயலலிதாவும் இந்த ஸ்டாலினும் இந்த எடப்பாடியும் கட்டினார்கள். கடைசியாக கட்டப்பட்ட தடுப்பணை 1869 வெள்ளக்கார சிறுவகுண்டத்தில் கட்டின மொத்தம் 8 தடுப்பணை, ஒண்ணு கூட கருணாநிதி கட்டல. எங்க பாட்டை எங்க தாத்த சிலையாக நிக்கிற எங்களுடைய கர்ம வீரன் கிங் மேக்கர் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் கட்டினார். மணிமுத்தாறுல காமராஜர் தாத்த அணைய கட்டினாரு, கருணாநிதி தாத்த பல துணைய கட்டினாரு. அவ்வளவுதான், நாடு நாசமா போச்சு. கேட்டா இதான் திராவிட மாடல். ஒரு அணையை கட்டி மக்களுக்கு தண்ணீர் தர நீரின்றி அமையாது உலகுன்னு போட்டு கூட்டம் நடத்துற அளவுக்கு ஆயிருச்சு. தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பான மாநிலம், எத்தனை ஆறுகள் ஓடிய மாநிலம், அதுவும் எங்களுடைய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் என்பது வற்றாத ஒரு மாநிலம். இந்த ஊர் மட்டும் அழகல்ல, இந்த ஊர்ல பிறந்த எல்லாருமே அழகு. அதுக்கு நான் தான் சான்று. அப்படிப்பட்ட அழகான ஊரு, பேர் தான் பேய்க்குளம். பழகி பார்த்தா பேய் கிடையாது, இனிமையான மக்கள் கொண்ட ஊரு. இதே பேய்க்குளம் சந்தையில, இதே பேய்க்குளம் சந்தை நானே இங்க ஆட்சியும் முருங்கை காவத்திருக்கிறோம். சந்தையில நானே இங்க ஆட்சியும் சேர்ந்து இந்த பேய்க்குளத்துக்கு செக்கு எள்ளு கொண்டு வந்து செக்குல ஆட்டி கொண்டு வித்துருக்கிறோம். நான் இந்த ஊர்ல தான் படிச்சேன், இதே இல்ல சாமானியில படிச்சேன், முனஞ்சிப்பட்டி குருசங்கர் இங்க காமராஜர் தாத்தா கட்டின குருசங்கர் பள்ளிக்கூடத்தை படிச்சேன், அப்புறம் சேவிஸ்ல படிச்சேன். சீமான் என்ன சாதிச்சிட்டாரு, நாம் தமிழ் என்ன சாதிச்சீங்க அவனாவது கேட்பேன். சட்டையை பிடிச்சு நான் பதில் சொல்லுவேன். இலப்புகுளம் என்கிற கூகுள் மேப்ல இல்லாத ஊர்ல பிறந்த என்னை, சாலி வெறியோடு சுத்திய என்னை, தேவரல்ல நாடாரல்ல கோளாரல்ல செட்டியாரல்ல, நாம் இனத்தால் தமிழர்கள் என்ற உணர்வை வைத்து உலகம் முழுக்க துறைமுருகன் என்ற என்னை அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. கரம் தூக்கி என்னை வளர்த்து விட்டவன் அண்ணன் சீமான். மேடைக்கு போறதுக்கு பயந்து போய் நின்ன பயல, சாதி வெறியோடு மஞ்சள் சொப்பு கயிறை கட்டிக்கிட்டு பங்கு வச்சுக்கிட்டு பசு முண்டுக்கு போன பயல, சாதி மறுப்பு திருமணம் செய்ய வைத்தது நாம் தமிழர் கட்சி. எங்க அண்ணன் சீமான் பெருமையா சொல்லுவேன், என் மன்னன் சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சி என்ன சாதித்தது, எவனா கேட்டா சட்டையை பிடிச்சு சொல்லுவேன். அரசியல் வாசம் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்துல மின் விளக்கு இல்லாத 10ஆம் வரைக்கும் கரண்டே இல்லாம படிச்ச ஒரு சின்ன குடும்பத்தை, ஏழை குடும்பத்தை பிறந்த என்னை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவன் சீமான். நாம் தமிழர் கட்சி பெருமையோடு சொல்லுவேன். வாங்க, திமுக இருந்தது போதும், அதிமுக இருந்தது போதும், காங்கிரஸ் இருந்தது போதும், பாஜக இருந்தது போதும், நமக்கான தலைவன் வந்து விட்டான். 2009 முத்துக்குமார் சொன்னார், என் அன்பிற்குரிய மக்களே, 2009 பிறகு ஒரு தலைவன் உருவாவான், அந்த தலைவனை கட்டியாக பிடித்துக் கொள்ளுகின்ற நம்முடைய மாவட்டத்தில் ஆத்தூரில் பிறந்த நம்முடைய நெருப்பு தமிழன் முத்துக்குமார் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். முத்துக்குமார் காட்டிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். எங்களுடைய யாருங்க இங்க நீரை பத்தி பேச, சோரை பத்தி பேச, ஆற பத்தி பேச, அருவியை பத்தி பேச, குளத்தை பத்தி பேச, கம்மாவை பத்தி பேச, எந்த தலைவர் இருக்கிறான்? கேட்ட பாஜக உள்ள வந்துடும் சனாதனம், அது புதுசு புதுசா வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க, அங்கிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வராங்க சனாதனம். பாஜக என்ன, பாஜக எங்க இருக்கு? பாஜக ஏன் எங்களுடைய சாமி கும்பிடுறோம் போல பாஜக ஓட்டு போடுவானா? நானும் சாமி கும்பிடுறவன் தான், எங்க அண்ணன் தம்பியும் சாமி கும்பிடுதா? எங்களுடைய வணக்க முறையே வேறடா. நாங்க வெள்ளிக்கிழமை கடா வெட்டி சாப்பிடுறவங்கடா. எங்க கோயிலுக்கு ஹச்ராஜா வருவாரா, நிர்மலா சீதாராமன் வருவாங்களா, அமித்ஷா வருவாங்களா? எங்க பழக்க வழக்கு, நாங்கள் சுடலை மாறலையும் கருப்பசாமியும் நாங்கள் முனியாண்டியும் மாயாண்டியும் இசக்கியமனையும் பேச்சியமனையும் வழிபடக்கூடிய நாங்கள் கூட்டம், எங்கள் கூட்டம். எங்க கூட்டத்துக்கு சாமியை வச்செல்லாம் ஓட்டு கேட்க முடியாது, சாமியை வச்செல்லாம் ஓட்ட பிரிச்சிட முடியாது. இந்த பாஜக பூச்சாண்டிய காட்டி காட்டி பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான், அவரை விட்டு ஆளே கிடையாது. இங்க சொல்றது பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக அங்க எங்க இன்னத்தை பாஜக இருக்காங்க. மோடிக்கு கருப்பு கூட பிடிக்காதுன்னு வெள்ள கூட பிடிச்ச ஸ்டாலின் எப்படியா பாஜக எதிர்ப்பாரு? ஜெயலலிதா கருணாநிதி இருந்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கிடையாது. தமிழ்நாட்டில் 40 இடங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்த திமுக எப்படி பாஜகவை எதிர்க்கும், எப்படி எதிர்க்கும்? ஒரே ஒரு இடி ரைடு, ஒரே ஒரு ஐடி ரைடு, மொத்த திமுக ஆடி போச்சு, மொத்த திமுக ஆடி போச்சு. கெஞ்சிட்டாங்க, காதலிட்டாங்க. எப்படி எல்லாம் உன் காலில் விழுந்து கதறனா, இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம், அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், காட்ட மாட்டேன் எங்களுக்கு. இடி ரைட்னா ஐடி ரைட்னா ஏதோ வந்தோமா ஒரு 400 கோடி எடுத்தமான போனோம்,
அதை விட்டுவிட்டு அந்த பிள்ளைய ஸ்பாட்ல போட்டு தோசவன் தோச்சுக்க நீ வேணாம். நான் எதிர்கட்சி காரணம் பாக்குறேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கோயம்புத்தூர் நடந்துச்சு, வேலுமணி வீட்டுல. அது இந்த பிள்ளைக்கு அடிக்க கூடாது, பிராந்தி வாங்கி விட்டு அடிச்சுக்கீங்க. அந்த மனசாட்சி கூட வேண்டாம், அந்த நாகரிகம் கூட வேண்டாம். பேண்ட்ல ஒண்ணுக்கு போறவுக்கு அடிப்பீங்க, வேணாம். விரட்டுறது வடிவேலுக்கு தான், அண்ணன் வடிவேலு மாதிரி தான். இங்க வந்து ஐயா ஸ்டாலின் வந்து திமுக அழிச்சிருவாரு, ஒழிச்சிருவாரு, பாஜக உள்ள விட மாட்டார், அமித்ஷா ஆட்சி பட்டு சொல்றது. அங்க போய் நின்றுட்டு ஐயா எசம்மா உன்னை எதிர்த்து பேசுனா ஐடி ரைடு விட்டு என் கட்சியவே களைச்சிருவனு தெய்வம், என் தெய்வமே, என் கடவுளே. இங்க இவங்க திமுக ஆறீங்க, ஐடி ரைடு வச்சுலாம் ஒண்ணு முடிச்சு ஒண்ணு செய்ய முடியாதுன்னு தலைவர் பேசிட்டு இருக்காரா? அங்க ஸ்டாலின் போயிட்டு முஸ்லீம்களுக்கு உனக்கு பிடிக்காதுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக 15 வருஷமா 30 வருஷமா அவனை கோயம்புத்தூர் ஜெயிலேயே போட்டு வச்சிருக்கல, தெரியுமே? தெரிஞ்சு எனக்கு ஐடி ரைடு விடு, என் கடவுளே, என் கடவுளே. இங்க அவரு ஹே முஸ்லீம்களும் நாங்க உடனே விடுதலை செய்வோம்னு தலைவர் பேசிட்டு இருக்காரா? இங்க செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஐடி ரைடு விட்ட மாதிரி என் மகன் உதயநிதி வீட்டுக்கும் மருமகன் சபரிசன் வீட்டுக்கும் ஐடி ரைடு விட்டன்னு வை, உன் காலில் விழுந்துருவேன், என் கடவுளே, என் தெய்வமே. இங்க என்ன தெரியும், என்ன தெரியும், தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம், புதுசு புதுசா தலைவர்கள் வரலாம், சினிமாவில் இருந்து வரலாம், எங்க இருந்து வரலாம், தமிழ்நாட்டு அரசியல் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் நம்முடைய வரலாற்றை, நம்முடைய மண்ணின் பெருமைகளை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம் பண்பாட்டை, இந்த சூழலிகளை, காடு பற்றி, கனிம வளங்கள் பற்றி பேச தெரிந்த, வரலாறு புரிந்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எவனுக்கும் தெரியாது. 15 நிமிஷம் மேடையில பார்க்காம ஒரு தலைவனை பேச சொல்லுங்க, 15 நிமிஷம். நான் கூட அந்த கட்சியில் வந்து சேர்றேன், 15 நிமிஷம். ஆஹா அத்த வகைகளா, உலகவர் ஓவியப, உற்சாக காவியப, ஓடை நறுபலர, உடையவள் புதுரளப, அட்ப அழக இட்பப, இனிய தட்டலே, வரகதபடியே, மாணிக்க சொடரே, அற்புத விளக்க என்று 60 வருஷமா ஒரே டயலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 60 வருஷமா இந்த ஒண்ணு மட்டும் மனப்பாடம் பண்ணிச்சு அண்ணா, அதுக்கப்புறம் கருணாநிதி, அப்புறம் ஸ்டாலின், ஒரே வசனம் தான், மாத்த மாட்டாங்க, ஸ்கிரிப்ட் மாறாது. அதே உலகவர் ஓவியம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் பேய்க்குளத்துக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த வேலைகளே, இந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன், அந்த வட்ட விளக்குகளை பார்த்து கேட்கிறேன், அந்த பாரதி என்னடா கேட்கிற, என்ன செஞ்சிருக்கிற, என்னத்தை கேட்டு கிழிச்ச, இப்ப வருவார் பாருங்க. எங்க ஆளு ஆட்டம், ஒரு ஆட்டத்துல ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி எல்லாத்துலயும் கொட்டத்தையும் அடக்க போறோம். இது சாத்தாங்கம் சிறுவை குண்டம் தொகுதி, திமுக கோட்டை, அதிமுக கோட்டை என்று சொல்றாங்க. அந்த அதிமுக திமுக கோட்டையில ஓட்டைய போடத்தண்டா இங்க அண்ணன் சீமான் வந்திருக்கிறாரு. இந்த மண்ணின் வளங்களை மீட்போம், ஆணம் காப்போம், நாம் தமிழர். அடுத்ததாக